ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் சுபா ஆரி ப்ளவுஸ் டிசைனர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் பார்க்கலாம். ஸோ பேக் நெக் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், செயின் ஸ்டிச் வந்து எப்பவுமே போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிக் சைஸ், அதாவது ஒரு 4 நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு பீட்ஸ், ஃபுல் பீட்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மூணாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸில் வந்து ரெண்டு சைடுமே வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். க்ளூ போட்டு அப்ளை பண்ணால் பண்ணலாம், பட் இதில் ஹோல்ஸ் இருக்கிற ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ளூலேருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் சைடு இருக்க ஸ்டோன் வந்து அவுட் சைடு வரும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் கேப்பில் ஒரு நம்பர் 2 சைஸ் பீட்ஸ் 2, அதுக்கடுத்து 4 சைஸ் பீட்ஸ் 1, அதுக்கப்புறம் ஒரு 2 சைஸ் பீட்ஸ் 1. ஸோ சென்டரில் வந்து இருக்கிற கேப் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபுல்லாக நெக் ஃபுல்லாகவே அதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பிகினர்ஸ் வந்து இது வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லட்கன்ஸ். ஸோ லட்கன்ஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். ஸோ லட்கன்ஸ் எப்படி இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் 4 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட கேப்பில் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் 4 வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக ரெடி, லட்கன்ஸ் வந்து ரவுண்டாக யூஸ் பண்ணலாம், திலகம் ஷேப் யூஸ் பண்ணலாம், ஃப்ளார் ஷேப் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்ம சாய்ஸ் தான். ஸோ நம்ம எந்த ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணுறோமோ ஸோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம சாய்ஸ் தான். ஸோ இந்த லட்கன்ஸ் வந்து நான் சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பேக் நெக்கில் வந்து நம்ம பேலன்ஸ் கேப் நிறைய இருக்குல்ல, ஸோ அந்த கேப் வந்து எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் வந்து ஸ்டோன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் லீஃப் ஷேப் மாதிரி 3 ஸ்டோன்ஸு, அந்த ஸ்டோன்ஸை சுற்றி வந்து சுகர் பீட்ஸ் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 ஸ்டோன்ஸ்க்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சுகர் பீட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு லீஃப் மாதிரியோ இல்லை ஃப்ளார் மாதிரியோ இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிசைன் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பேக் நெக்கில் வந்து கேப் இருக்கிற கேப் ஃபுல்லாகவே வந்து அந்த டிசைன் சின்ன டிசைனாக அதை தான் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்கில் வந்து பார்டர் மாதிரி போடுறதுலேயும் அந்த டிசைன் தான் போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்து நமக்கு பேலன்ஸ் கேப் இருக்க இடம் ஃபுல்லாகவும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் 3-4 ஸ்லீவ்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து நான் ஆஃப் ஸ்லீவ் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் 1 லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 சைஸ் பிக் சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து செக்குடு போடுவோம்ல, ஸோ லைன்ஸ் யூஸ் பண்ணி செக்குடு போடுவோம்ல, அந்த மாதிரி செக்குடு போட்டுரு. அதுக்கப்புறம் அந்த செக்குடு போட்டதுக்கப்புறம் அதோடய 4 எட்ஜஸ்லேயும் வந்து ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே டிசைன் கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு செக்குடு, கிராஸ் செக்குடு, நம்ம வந்து செக்குடு எப்படி போடணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக்குடு கிராஸாக கரெக்டாக வரல, அதை எப்படி போடணும் அப்படின்றதுல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நான் கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம செக்குடு போட்டுட்டு அதுக்கப்புறமா 4 கார்னர்லேயும் வந்து 4 ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இதை இன்னும் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த செக்குடு அண்ட் அந்த 4 ஸ்டோன்ஸ் அதை சுற்றி எல்லாம் செயின் ஸ்டிச் அப்படியே ஜரி, கோல்டன் கலர் ஜரி வச்சு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும். ஸோ இதுவே பார்க்க ப்ரைட்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ஸ்லீவ் பண்ணும்போது ஒரு 2-5 வரைக்கும் வாங்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சஸோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 2500 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதே வந்து நீங்கள் 3/4 போடுறீங்க அப்படின்னா 3/4 ஸ்லீவ் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம், இந்த நான் செக்குடு பண்ணியிருக்கல, ஸோ இதே செக்குடு வந்து நீங்கள் ஃபுல்லாக போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4000 வரைக்கும் காஸ்ட் வாங்கலாம். ஸோ நெக்கு நமக்கு சிம்பிளாக தான் இருக்குது, பட் ஆனால் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரொம்ப கிராண்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ 3/4 போடும்போது நீங்கள் 4000 வரைக்கும் இதோட காஸ்ட் வாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் கம்ப்ளீட் டிசைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.